வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-3 28வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காணும் சார்பின் வகைக்கெழுவை காண்க. இங்கே ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, இவருடைய வகைக்கெழுவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, பாருங்கள் கொடுத்துருந்த இடத்த எழுதிட்டோம். ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ரூட், இன்னொரு ஸ்கொயர் ரூட் இருக்குது. சரி, என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல இதை வர்க்கப்படுத்துவோம். வர்க்கப்படுத்த ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் எடுப்போம். அப்போ இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இடது பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா வலது பக்கமும் நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டோமா? இப்போ பாருங்கள், இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். சரியா, எல்லாத்துக்கும் முழுசாக இருக்குல்லையே, அது மட்டும்தான் கேன்சல் ஆகும். இப்போ மிச்சம் என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ், இதுதான் மிச்சம் இருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் கேன்சல் ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போது நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடுக, எக்ஸை பொறுத்து வகையிட. இடது பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், ஒய் ஸ்கொயர் இருக்கா? அப்போது முதல்ல அடுக்கு, அடுக்கு முன்னால் கொண்டு வந்துடுவோம். அப்போ 2y அப்படியே வந்துடும். இந்த அடுக்கு 2லேருந்து 1 கழிக்கணும். அப்போ 2லேருந்து 1 கழிச்சுன்னா 1. இப்போ தான் நம்ம ஒய்யை வகையீடு செய்யணும். ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ தனித்தனியாக நம்ம வகையீடு செய்யணும். எக்ஸு எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையீடு செஞ்சோம்னா 1 ப்ளஸ். இப்போ பாருங்கள் நம்ம எதை வகையீடு செய்யணும், இந்த இதை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். இது ஃபுல்லாக, இது முழுக்க நம்ம என்ன செய்கிறோம், ஒரே எக்ஸ்னே எடுத்துக்கலாம். அப்போது ரூட் எக்ஸ், ரூட் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா நமக்கு என்ன வரும், 1/2 ரூட் எக்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம முழுசாக என்னென்னு எடுத்திருக்கோம், ரூட் எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்போது 1/2 ரூட் எக்ஸ், இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், இதை முழுக்க நம்ம ரூட் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு ரூட் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 1/2 ரூட் எக்ஸ், 1/2 ரூட் எக்ஸ். எக்ஸுக்கு போல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸு. இப்போ திரும்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, DBDX ஆஃப் இந்த இது உள்ளே இருக்கிறத நம்ம வகையீடு செய்யணும். உள்ளே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸு. இது என்ன அப்படின்னா, செயின் ரூல், இணைப்பு விதி. சரியா, இப்போ பாருங்கள், 2y^1 2y தான், டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு 1+ இது எந்த மாற்றமும் இல்லை, 1/2 ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரூட் எக்ஸு, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள் இதை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். எதை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்தே வகையீடு செய்ய போகிறோம். அப்போது இப்போ ப்ராக்கெட் பண்ணுவோம், எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும், 1+ இப்போ பாருங்கள் ரூட் எக்ஸ், ரூட் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும் என்ன, 1/2 ரூட் எக்ஸு, 1/2 ரூட் எக்ஸு. சரியா, அவ்வளோதான். என்ன முடிச்சிட்டோம், நம்ம வகையீடு முடிச்சிட்டோம். இப்போ இதை சுருக்கி நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில், 2y(dy/dx) ஈக்குவல் டு 1+ இது எல்லாம் ஒரே உறுப்பு. சரியா, பெருக்கல் இருக்கல, இதெல்லாம் ஒரே உறுப்பு. முதல்ல இதை சுருக்கிட்டு வந்துடுவோம், 1/2 ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரூட் எக்ஸு. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா, இங்கே பகுதியில் எதுவுமேலாம் 1 ரூட் எக்ஸையும் பெருக்கணும்னா 2√x குறுக்க, 2√x ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், 2y(dy/dx) ஈக்குவல் டு 1+ பாருங்கள் இது ரெண்டு பெருக்கில் தான் இருக்குது, அப்படியே பெருக்கலாமல் தொகுதியும் தொகுதியும் பெருக்கும், பகுதியும் பகுதியும் பெருக்குவோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், 1 இதையும் பெருக்குனா இது அப்படியே மாறாமல் அப்படியே வந்துடும், 2√x + 1 பை இது ரெண்டும் பெருக்கலாமா, 2 பெருக்கணும்னா 4, இந்த ரூட் எக்ஸை முன்னால் கொண்டு எழுதிடுவோம், 4√x இது அப்படியே வந்துடும், ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரூட் எக்ஸு. என்ன செஞ்சிட்டோம், 2 பெருக்குனா 4, இந்த ரூட் எக்ஸை முன்னால் எழுதிட்டோம், இதை அப்படியே எழுதிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 2y(dy/dx)
ஈக்குவல் டு. இப்போ என்ன செய்ய போனால் இந்த இடத்துக்கு குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? முதல்ல பகுதியை ஒன்று இதையும் பெருங்க, இது அப்படியே தான் வரும். 4 ரூட் எக்ஸு இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரூட் எக்ஸ் பகுதியில் அப்படியே வந்துடுச்சு. இப்போ இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் குறுக்க பெருக்க போகிறோம். ஒன்று இதையும் பெருங்கனா இதே தான் அப்படியே வரும். என்ன இருக்குது பாருங்கள், 4 ரூட் எக்ஸு இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸு. என்ன செஞ்சிடும், இதே இதையும் பெருக்கிறோம். இப்போ இந்த ப்ளஸ் ஒன்றையும் இதையும் பெருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், இதே தானே வரும், 2 ரூட் எக்ஸு ப்ளஸ் 1, 2 ரூட் எக்ஸு ப்ளஸ் 1 வந்துடும். சரி, சுருக்கி கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு எதோட மதிப்பு வேணும்னா டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இந்த 2 ஒய் இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். மிச்சம் எதுவுமே எந்த மாற்றமும் இல்லை. 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு இந்த 2 ஒய் இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். 2 ஒய் இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இப்போ ஆன்சர் பாருங்கள், டிஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் தொகுதி எந்த மாற்றமும் இல்லை, 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, எல்லாம் பெருக்கில் தான் இருக்குது. அப்போ 4 2 8, 4 2 8 ரூட் எக்ஸ் இன்ட்டு இது எந்த மாற்றமும் இல்லை, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ். என்ன செஞ்சிட்டோம், 2 4 பெருக்கி 8 போட்டோம், மிச்சது எந்த மாற்றம் செய்யலை அப்படியே எழுதிட்டோம். இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், ஒய் இருக்குது. ஒய் வரக்கூடாது, எல்லாமே நமக்கு எக்ஸ்லாம் வரணும். அப்போ இந்த ஒய்ன்றது என்ன பாருங்கள், கணக்கில் நம்ம டாப்பில் இருக்குது பாருங்கள், ஒய்ன்றது என்ன, ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம இதை மாற்ற போகிறோம். எதை மாற்ற போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு மாற்ற போகிறோம். ஒய்க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். சரியா, இதுதான் கொடுத்துருந்த சார்பை நம்ம வகையீடு செஞ்சு சுருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.